பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று தினம் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. உண்மையிலே இந்த அரசினுடைய பிரதமர் அவர்கள் இந்த நல்லாட்சி ஆரம்பிக்கும் பத்து லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்பு வழங்குவதாக, ஆனால் அது வெறுமனவே பேச்சளவு இருந்தவருடைய வேலைவாய்ப்பை வழங்கியதாக தெரியவில்லை. இன்று பட்டதாரிகள் வெயிலிலும் மழையிலும் பனியிலும் வீதியோரங்களில் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவது பற்றி இந்த அரசு எந்த ஒரு முடிவுகளையும் எந்த விதமான ஒரு கருத்துக்களை முன்வைக்காத நிலையிலே தொடர்ச்சியாக அவருடைய போராட்டங்கள் மூன்று வாரங்களாக கடந்து செல்லும். உண்மையிலே மிகவும் வேதனையான ஒரு விடயம், இன்று வடக்கு கிழக்கிலே தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற வேலையில்லா பட்டதாரிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அல்லது அவர்களுக்கான ஒரு சுயதொழில் வழங்குவதற்கான வேலை திட்டம் அரசிடம் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரவு செய்தியில் முகத்தை காட்டிக் கொள்வதற்காகவே அனைத்து ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெறுகின்றன. கேமரா இல்லாமல் எங்காவது ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறதா? பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், மாற்றுவல் உள்ளோர்கள் என்று அவர்கள் கொட்டும் மழையிலும் கொட்டும் பனியிலும் நுழம்பு கடியிலும் சரியான மின்சார வசதியற்ற நிலையிலும் சாப்பாட்டு வசதிகள் வழங்கப்படாத நிலையிலும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான நிலை அங்கு தொடர்ந்து காணப்படுகின்ற பொழுது எனக்கு முன் உரையாற்றிய கௌரவ அமரவீர அமைச்சர் அவர்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் ஊடகங்களுக்கு முகம் கொடுப்பதற்காகத்தான் நடைபெறுகின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். நான் அதை முழுமையாக அல்லது வன்மையாக நான் அதை எதிர்க்கின்றேன். அங்கு மக்கள் தம்மை ஊடகங்களுக்கு வேண்டுமென்றோ தங்களை பிரபல்யப்படுத்த வேண்டுமென்றோ குழந்தை குஞ்சுகளோடு தெருவோரத்திலே அமரவில்லை. தங்களுடைய மண் மீட்பு உரிமை போராட்டத்திற்காகத்தான் அங்கு நடைபெறுகின்றது அந்த போராட்டம்.